நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். வினை தீர்க்கும் விநாயகருக்கு வீடுகள் தோறும் படையிலிட்டு வழிபாடு. தமிழகத்தில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்கள் இன்றி நடத்த ஏற்பாடு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி போலீசார் கட்டுப்பாடு. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடவும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கவும் தடை. மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா. உச்சி பிள்ளையாருக்கு படைப்பதற்காக 150 கிலோ எடையுள்ள ராட்சத கொழுக்கட்டை தயாரிப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழம் பொறி பூஜை பொருட்கள் வாங்க மக்கள் ஆர்வம். சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மலர் சந்தைகளிலும் கூட்டம். தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக RN ரவி நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு. திருவிழாக்கள் மதம் அரசியல் சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான தடை அக்டோபர் 31 வரை நீட்டிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுமக்கள் பண்டிகைகளை தங்கள் இல்லங்களிலேயே கொண்டாட முதலமைச்சர் வேண்டுகோள். கொரோனா 3 அலையை தடுக்க அரசின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க கோரிக்கை. பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தொய்வின்றி தொடர வேண்டும். உள்ளாட்சி பொறுப்பாளர்கள் மருத்துவத்துறை பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. தமிழகத்தில் இருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு அக்டோபர் 4 தேதி தேர்தல். செப்டம்பர் 22 தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1596 பேருக்கு புதியதாக கொரோனா. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 21 பேர் உயிரிழப்பு. 15 கோடி ரூபாய் செலவில் நெல்லையில் நவீன பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மும்பையில் நள்ளிரவு முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கூட்டம் கூடுவதை தடுக்க நடவடிக்கை. உத்தரகாண்ட் ஆளுநர் பேபி ராணி மௌரியாவின் ராஜினாமா ஏற்பு. புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி குர்மித் சிங் நியமனம். இந்தியாவில் கார் உற்பத்தியை நிறுத்தப் போவதாக போர்டு நிறுவனம் அறிவிப்பு. சனந்த நகரில் உள்ள தொழிற்சாலையில் என்ஜின்களை மட்டும் தயாரிக்க முடிவு. 10 ஆண்டுகளில் போர்டு நிறுவனத்திற்கு 15,000 கோடி ரூபாய் இழப்பு. விற்பனை மந்தமானதால் ஆலைகளை மூட முடிவெடுத்திருப்பதாக தகவல். வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய டிசம்பர் 31 தேதி வரை அவகாசம். காலக்கெடுவை நீட்டிப்பதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு. கட்சித் தொண்டர்களை சந்திக்க ஜம்மு காஷ்மீரில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம். வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு சென்று வழிபாடு. பவானிபூர் தொகுதியில் மமதா பானர்ஜி இன்று வேட்புமனு தாக்கல். மமதாவுக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு தீவிரம். பாகிஸ்தானை ஆதரவாக கொண்டு இயங்கும் தீவிரவாத இயக்கங்களின் சரணாலயமாக ஆப்கானிஸ்தான் மாறக்கூடும் என அச்சம். தெற்காசிய ஆய்வுகளுக்கான ஐரோப்பிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருத்து. கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். ஒரு சில உள் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு.